ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிறங்கள் டாப் டென் வருங்கள் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வந்து சென்னை மேட்சை பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ வீடியோ போடுறோம் அப்படின்னு நினைக்காதீங்க, நேரம் கிடைக்கல. இருந்தாலும் வந்து இன்றைக்கி வந்து சென்னையில் நான் நண்பரில் பார்த்தேன். அவங்க பார்த்தோன்னா வழக்கமான டைலாக் பேசிட்டு அவங்க வந்து நம்மளுடைய ஃபேஸ்புக்கில் 7 வருஷமாக பழக்கமாக இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு கை கொடுத்துட்டு நான் சென்னையில் நான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் ஸ்போர்ட்ஸ் கடை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு கூட 2-3 வீடியோலாம் பார்சல்லாம் போட்டு விட்டாங்க வீட்டுக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, நம்ம கடையை நேரம் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசி மீட் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்களுக்கு நான் வந்து எனக்கு மறக்க முடியாத ஒரு சந்தோஷம். ஏன்னா வந்து நிறைய பேர் நம்ம சந்தித்தோம் ஃபேஸ்புக்கு நண்பர்களை. நீங்கள் வந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. இந்த மேட்ச் பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்தியா மேட்ச்சுக்கு வந்து டிக்கெட் கிடைக்கவே இல்லை. டிக்கெட் கிடச்சா எனக்கு கீழே மெசேஜ் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் மேட்ச் பார்க்கணும், விராட் கோலியெலாம் நேரில் பார்க்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மேட்ச் வந்து பாகிஸ்தான் வெர்சஸ் ஆப்கானிஸ்தான், அந்த மேட்ச் தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் பார்க்கும்போது ரொம்ப கூட்டமில்லாத மாதிரியே ஒரு ஃபீலாக இருந்துச்சு. அப்புறமா பார்த்தா தான் நம்ம வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், சிங்கிளாக வீடியோ எடுத்தேன், கம்பெனிக்கு ஆள் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அதோட பார்த்தா ஃபுல்லாக செம கிரவுண்டு, அப்புறம் வந்து ப்ரே பண்ணிட்டு அப்புறம் வந்து எல்லா 2 டீமும் வந்து இது பண்ணி ப்ரே பண்ணாங்க. அப்புறம் வந்து பார்த்தா எனக்கு ஹார்ட்லேடாக கம்பெனிக்கு அப்படின்னு நினச்சிக்கிருந்தேன். நான் உடனே வந்து எங்கே போனாலும் ஃபன்னு என்டர்டைன்மெண்ட் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் வந்து விட்டுட்டு சூப்பராக இருந்துச்சு இந்த இது பார்க்கும்போது. அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நம்ம மூணு நண்பர் பக்கத்துலேயே இருந்திருக்காப்புல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூணு வீடியோ பார்த்து நம்ம டைலாகை பேசிட்டு எனக்கு வந்து இந்தியா மேட்ச்க்கு டிக்கெட் கிடைக்கல, நீங்கள் யாராச்சும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அதனால நான் பாகிஸ்தான் மேட்ச் எப்படியாச்சும் கிரிக்கெட் லைவில் பார்க்கணும், ரொம்ப நாள் ஆசை எப்படியாச்சும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் நான் வந்து இந்த வீடியோவில் பதிவிட்டிருப்பேன். அவங்களும் வந்து சொன்னாங்க நானும் என்னுடைய கிரிக்கெட் மேட்ச் தான் இந்த வீடியோவில் பார்த்துருக்காங்க. அதோட சரி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன்ட்ட கேட்டேன். அதே மாதிரி அவங்களும் சொன்னாப்புல இந்த கிரிக்கெட்டு அந்த அக்கா எல்லாருமே வந்து அவங்களும் ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. சரி நம்மளும் இப்படி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதோட நான் வந்து கிரிக்கெட் பிளேயர் தான், என்னால் விளையாட முடியல, மேட்சாச்சு பார்க்க வந்தேன், இவர் ஒரு நல்ல பிளேயர் தான், ஆனால் வந்து சான்ஸ் கிடைக்காம தான் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காப்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க கிரிக்கெட் கிளப்பில் நம்மளை சேர்த்துக்கிறேன் சொல்லியிருக்காப்பில், விரைவில் நானும் சென்னையில் கிரிக்கெட் ஆடுவேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதோட அவங்க அக்கா வந்து நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹா ஒன்று கூட்டிட்டாங்க, அந்த யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். அதோட ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதோட நான் வந்து மேட்ச் பார்க்கும்போது ரொம்ப ஃபன்னாக நான் இந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் வந்து உறவுகள் கிடைக்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து நம்ம கம்பெனிக்காக இல்லாமல் நம்ம போகும்போது மேட்ச் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆனந்தமாக போனது. அப்புறம் வந்து மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, எல்லாருமே வந்து ப்ரே பண்ணி முடிச்சுட்டு எல்லாருமே வந்து லைனாக ஆகிட்டு வரும்போது அதுக்கப்புறம் வந்து கூட்டம் எல்லாம் மாதிரி இருந்துச்சுங்க. நம்ம எங்கே போகிறோம் ஃபன்னாக தான் இருப்போம், ஜாலியாக தான் இருப்போம். ஏன்னா அவள் லைஃப்ங்கிறது ஒரு டைம் தான், அது யாருக்குமே கிடைக்காது. ஆனால் நல்லா நேர்வழியில் போய் நம்ம ஒரு சந்தோஷம் என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு நம்ம வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னோட கூட்டத்தையே காணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பேசலாம் ஆரம்பிச்சிட்டாங்க, பந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு பாலை வெளில அவுட் பண்ணாங்க பாபர் ஆசாம், நல்ல பவுலிங் போட்டாங்க 2 டீமும் வந்து. நான் நினச்சேன் மேட்ச் வந்து நேரில் பார்க்க ஒரு இதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா சூப்பராக இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானே என்னுடைய செல்ஃபி ஃபோட்டோ வீடியோ இருக்கா இல்லாமல் நானாக வந்து என்னை இதை பார்த்து அப்புறம் ரசீர்கானை பார்த்தேன், ரசீர்கான் ப்ரோ அப்படின்னு கத்துனேன். ஆனால் ரசீர்கான் ப்ரோ திரும்பி பார்த்தா அப்படில டக்குன்னு வீடியோ கட் ஆயிடுச்சு. ஆனால் நான் அதெல்லாம் பார்க்குறேன். ஆனால் வந்து அவர் கட்டி நான் போனேன், ஏன்னா அவர் பவுலிங் வந்து வேறு மாதிரி இருக்குது. அதனால் வந்து சுற்றி வீடியோ எல்லா நண்பர்களையும் எல்லாம் ரசித்துக்கான் ப்ரோன் ப்ரோன் கத்துனேன். ஆனால் வந்து அவர் கேட்கவே இல்லை, பக்கத்தில் உங்களுக்கு சிரித்தாங்க. அதோட வந்து கிரௌண்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிச்சிச்சு, மேட்ச்சும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டு இருந்துச்சு. இந்த மேட்ச் வந்து பாகிஸ்தான் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்துருப்பாங்க, ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்து 200 சில்லர் அடித்தாங்க. அதுக்கப்புறம் திருப்பி இவங்க சேசி பண்ணும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. அவங்க ஃபீல்டிங்குமே அவர் நல்ல பர்ஃபார்மன்ஸாக இருந்துச்சு. அடிக்கடி ஏன் என்னை காட்டுறேன்னா வந்து எனக்கு வந்து ஸ்டேடியத்தில் வந்து மேட்ச் பார்க்க ரொம்ப நல்லா ஆசை, அதனால் வந்து இந்த இதை காட்டுறேன். அப்புறம் பார்த்தா க்ரௌடு சரியான க்ரௌடாக இருந்துச்சு. நம்ம சென்னை இதில் வந்து இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல, ஏன்னா அவ்வளோ க்ரௌடு இருந்துச்சு. ரொம்ப ஃபுல்லாக வந்து நம்ம டோர்னமெண்ட் பார்க்கும்போது எல்லாருக்குமே கிரிக்கெட் பார்க்க லைவில் ஆசை தான், பட் எனக்கு அதை விட ரொம்ப ஆசை. அதோட வந்து ஃபன் மாதிரி ஃபுல்லாக கற்றுதேன், எப்படியும் வந்து ஃபுல்லாக ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணினேன். சூப்பராக இருந்துச்சு இந்த மேட்ச். இந்த மேட்ச் பார்க்குறது வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்க ஸ்டேடியத்தில், அந்த மேட்ச் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள், அப்போ தான் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நான் வந்து நிறைய இதை கற்றுக்கிட்டேன், எப்படின்னா சென்னை மக்கள் வந்து நம்ம மேலே இவ்வளோ அன்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட சரின்னு சொல்லிட்டு மேட்ச் ரொம்ப சுவாரஸ்யமாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்தா வந்து பாபர் வந்து அவுட் ஆகிட்டாப்ல, நான் வந்து கத்துறேன் ரசிகான் ரசிகான்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ளவங்களாம் சிரிக்கிறாங்க, ஆனால் அவங்க கத்திட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவர் அவுட் ஆகிட்டாப்பில், யாரு நம்ம பாபரசா அவுட் ஆகிட்டாப்பில், அவுட் ஆகிட்டே போயிட்டுருக்காப்புல. அதோட இவர் வராப்பில், யார் நம்ம ரிஸ்வான் வராப்பில், ரிஸ்வான் வந்து அடுத்த மேட்ச்சுக்கு அவருக்கு வந்து ஒரு அளவு ஃபேன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதோட சரின்னு சொல்லிட்டு மேட்ச் ஃபுல்லாக நல்லா கண்டினியூவாக போயிட்டுருக்கு. நம்ம நினச்சது வேறு, ஆனால் அங்கே நடந்தது வேறு. அதோட பார்த்தா வீணா சஸ்பென்ஸான விஷயம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாப்புல, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் 4 இந்த மாதிரி அடிக்க ஆரம்பிச்சாப்புல. அதுக்கப்புறம் ரொம்ப க்ரௌடு வந்து ரொம்ப கத்த ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் வந்து சரியான கூட்டமாக இருந்துச்சுங்க. அடுத்து வந்து க்ரௌடு வேறு மாதிரி கூட்டமாக இருந்துச்சு, செம கூட்டம். அங்கே மேட்ச் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டே இருந்துச்சு, ரொம்ப ஒரு பவர் பேக் மேட்ச் மாதிரி தெரிஞ்சு. அதுக்கப்புறம் எல்லாமே சைலண்டாக இருந்தாங்க, கூட்டம் எல்லாமே சைலண்டாக இருந்துச்சு. யார் ஜிப்பா யார் ஜிப்பான்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய வந்து வந்து பாக்கி
ஆப்கானிஸ்தான் போலிங்கை பார்க்க தான் வந்தது எல்லாருமே எதிர்பார்த்து அதுக்கப்புறம் சைடில் வந்து சரிச்சல் நம்மளை காட்டிக்கும் அப்படின்னு சொல்லி இடையில நம்மளை காட்டிக்கிறது. அதுக்கப்புறம் மேட்ச் இன்ட்ரெஸ்ட்டாக போகும்போது அதுக்கப்புறம் ஃபோர் இது அதுன்னு எல்லோரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கூண்டு இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்க்கும்போது மேட்ச் வந்து பேட்டிங் இவங்க இறங்கிட்டாங்க ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தான் போட்டு தோவச்சு தோச்சு எல்லாத்துக்குமே குயிக் ரன்னு, சிங்கிளுக்கு டபுள் ரன்னு எல்லாத்துக்குமே வந்து குயிக் ரன் எடுக்க ஆரம்பிச்சாங்க. பார்த்தா மேட்ச் வந்து லைவில் பார்க்கும்போது நேரில் பார்க்குற ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. பார்த்தா டப்பு டப்புன்னு பார்த்தா ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சு எல்லாருமே வந்து 50 போட்டாங்க. 50 போட்டு மேட்ச் ஒரு சுவாரஸ்யமாக இருந்துச்சு. நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரொம்ப வித்தியாசத்தில் மேட்ச்சை வின் பண்ணிட்டாங்க. அதோட கூட்டமாக வந்து எல்லாருமே வந்து ஒரு ஏமாற்றத்தை அடைஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவ்வளோ ஒரு மேட்ச் இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டு இருந்துச்சு. செம்ம மேட்சிங்க, வேறு லெவல் மேட்சிங்க. அதோட எல்லோரும் கத்த ஆரம்பித்தாங்க. லைட் போட்டு எல்லாரையும் லைட் மூடுக்கு வந்து எல்லாரையும் கத்த சொன்னாங்க. கூட்டம் சரியான கற்றுங்க க்ரௌடு. அதோட எல்லா சைடுமா கத்துறாங்க. சரி மேட்ச் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சிட்டாங்க. அதோட மேட்ச் எல்லாருமே ஏமாற்றத்தோடு வந்திருப்பாங்க. நிறைய பேர் சரியான கூட்டம் வெளியே பார்த்தா சரியான கூட்டமாக இருந்துச்சு. இவ்வளோ கூட்டத்தை நான் பார்த்தது கிடையாது இந்த இதில். நீங்கள் இந்த மாதிரி மேட்ச் போய் கிரிக்கெட் போட அனுபவம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக வெளியே வர ஆரம்பித்தாங்க. வெளியே ஆரம்பிச்சோன்னா பயந்து பயந்து மாஸ்க் தான் எதுவுமே போட்டு போக முடியும் சென்னைக்கு. அந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் நம்ம வெளியே நண்பர்களை பார்த்தேன். அதனால் சென்னையை அப்புறம் வந்து நம்ம வீடியோ டயலாக் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு டயலாக் பேசினாங்க. நம்மளை பற்றி ரெண்டு மூணு வார்த்தை சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். நீ அடுத்த மேட்ச் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச் இருந்துட்டு பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க பேரெல்லாம் கேட்டு எல்லாமே கமெண்ட் பண்ணேன். நீங்கள் நம்ம சப்போர்ட் பண்ணி நம்புகிறேன். நிறைய வீடியோ சந்திப்போம். ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ். இதில் உங்களிருந்து வரப்படுவது உங்கள் டாப் 10 வருங்காலம் உங்களுக்கே தெரியும். இதில் உங்களிருந்து வரப்படுவது சி பாய். நம்பிக்கை தான் வாழ்க்கை. வாழ்க்கை என்பது என்ஜாய் பண்ணுங்கள். என்ஜாய் பண்ணால் தான் எல்லா விஷயமும் மறந்து போகும். கவலையை நம்ம ஜெயிக்கணும்னா கண்டிப்பாக சந்தோஷம் தேவை எல்லாருக்குமே. ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே சப்போர்ட் பண்ணி நம்புகிறேன். அடுத்த வீடியோ சந்திப்போம். சி பாய். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சி பாய்.